ஹே கைஸ் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வழுதலைங்காய் கூட்டு. இது பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற பூண்டையும் பெரிய வெங்காயத்தையும் ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வழுதலைங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. மசாலா சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கணும். ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கூடலாம் செம்ம காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள்.